பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் செல்லும் சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கனரக வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் துரை வெங்கடேஷ் வழங்கிட கேட்கலாம். துரை வெங்கடேஷ், வணக்கம். மேலும் விவரம் கண்டிப்பாக பிரியங்கா. காஞ்சிபுரம் மாவட்டத்திலே அரசு மற்றும் தனியார் சார்ந்த பள்ளி கல்லூரிகளானது அதிக அளவிலே செயல்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த ஓரிக்கை பகுதியிலே காஞ்சிபுரத்திலிருந்து உத்தரமேரூர் செல்லக்கூடிய அந்த சாலையிலே பாரதிதாசன் என்கிற தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியிலே அந்த 5000 மேற்பட்ட மல்லி மாணவ மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இந்த பள்ளியிலே அமைந்திருக்கக்கூடிய சாலையிலே சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த சுற்றுப்புறத்தை சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை கல்வி கற்பதற்காக நாள்தோறும் அந்த பள்ளிக்கு சாலை வழியாகவே அழைத்து சென்று வருகின்றனர். இந்த நிலையிலே இச்சாலையிலே கல்குவாரிகள் மட்டுமன்றி அந்த கல்லாதவை நிலையங்களில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான கனரக வாகனங்கள் அந்த காஞ்சிபுரம் உத்தரமேரூர் சாலையை பயன்படுத்தி வருகிறாங்க. மேலும் பள்ளி நேரங்களில் இந்த கனரக லாரிகளால் கடும் போக்குவரத்து நிலைகளும் அதே போன்று சில சமயங்களில் விபத்து ஏற்படக்கூடும் அபாயமும் நிகழ்ந்து இருக்குது. இதன் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்ததன் உத்தரவின் பேர்ல காலை மற்றும் மாலை வேளைகளில் அதாவது பள்ளி நேரங்களிலே 2 மணி நேரம் அந்த காஞ்சிபுரம் உத்தரமேரூர் சாலை வழியாக செல்ல கனரக வாகனங்களுக்கு தடையானது விதிக்கப்பட்டு இருந்தது. இதற்கு பொதுமக்கள் மத்தியிலே பெரும் ஆதரவும் கிடைத்திருந்தது. இந்த நிலையிலே கல்லறுவை நிலையங்கள் இப்பள்ளி நேரங்களிலே பள்ளி நேரங்களிலே கனரக லாரிகள் செய்யக்கூடாது எனவும் கூறியுள்ளன. இதனை மீறி கனரக லாரிகளுக்கு சப்ளை அளித்ததால் காஞ்சிபுரத்தை அடுத்திருக்கக்கூடிய அந்த களக்காட்டூர் ஊராட்சிக்கு பட்ட குறியமலை போன்ற பகுதி என்ற பகுதியில காஞ்சிபுரத்திலிருந்து உத்தரமேரூர் செல்லக்கூடிய அந்த சாலையிலே கனரக வாகனங்களானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது காஞ்சிபுரம் உத்தரமேரூர் சாலையானது 2 வழி சாலையாக இருந்தாலும் கூட அந்த சாலையின் ஒரு பக்கம் முழுவதுமாக அந்த கனரக லாரிகளானது சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரைய பின்னன் பின்ன ஒன்றாக அந்த அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.